மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏனைய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னைய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். சுவடிகளில் உள்ள எழுத்துகள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தி இலைச்சாறு, மாவிலைக்கறி, தர்ப்பைக்கறி முதலியவற்றை கூட்டிச் செய்த மையை அதில் தடவுவார்கள். அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். இந்த மை தடவி புத்தகத்தை வாசிக்கத் தொடங்குவதனால் கல்வி பயிற்சியை மெய்யாடல் விழா என்று சொல்வார்கள். எழுத்துக்கள் ஒன்றோடொன்று படாமல் வரிகோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். எழுத்துக்களினுடைய உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்தன. அக்காலத்து பாடமுறைக்கும் இக்கால பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அடிப்படையான நூல்களெல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டியலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாக அமைந்திருக்கும். சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஆத்திச்சூடி, கொன்றைவேடன், கொன்றைவேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தவை. அவர்களுக்கு ஞாபகத்தில் அவை பதிவதன் பொருட்டாக அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தருவார். ஒரு துளையிடுவதும் இரண்டு துளையிடுவதும் உண்டு. மற்ற பிள்ளைகள் தாங்களே அவற்றை செய்து கொள்வார்கள். பணியேடு, சீதாள பத்திரம் முதலவற்றில் எழுதுவது வழக்கமாக இருந்தது. ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் உண்டு. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவார்கள். மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக 20-30 வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதை போன்ற வேகத்தோடே எட்டில் எழுதுவதுண்டு. கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையவர்கள் அரசவைகளில் வாது புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவர். அதன் பொருட்டவர்கள் கொடை கட்டியிருப்பர் என்று மதுரை, காஞ்சி முதலிய நூல்களால் அறிகின்றோம். பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நில்லாமல் வாழ்நாள் முழுவதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள். காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றியமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நற்பயன்களையும் அவற்றை படித்த பேரறிஞர்கள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூற்செல்வத்தையும் நினைக்கும்போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகின்றது. அக்காலத்து முறைகளை மீளாவிடினும் அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளை ஏனும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயலுவோமாக. இவற்றை பற்றித்தான் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இதில் வெற்றி பெற என்று உவமை கவிஞர் சுரதா அவர்கள் எழுதிய கவிதையினுடைய ஒரு பகுதியினை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமின் 86 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நன்றி. சுரதா, உவமை கவிஞர் சுரதா அவர்கள் 23/11/1921 அன்று தஞ்சை மாவட்டத்தில் பழையனூர் என்ற ஊரில் பிறந்தவர். இந்த ஆண்டு 23/11/1921 ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பழையனூர் என்ற ஊரில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் திருவேங்கடம் சண்பகம் அம்மையார். திருவேங்கடம் சண்பகம் அம்மையார் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் ராசகோபாலன். அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன்.
இவர் இலக்கண பெரும்புலவர் சீர்காழி அருணாசல தேசிகர் மெய்யக்கோனார் ஆகியோரிடம் முறையாக தமிழ் பயின்று புலமை பெற்றவர். 1941 புரட்சிக்கவி பாரதிதாசன் நேரிடம் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். பாரதிதாசனாரினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அதனால் தன்னுடைய பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றியமைத்து கொண்டார். அந்த பெயரினுடைய சுருக்கம்தான் சுரதா என்று வழங்கப்படுகின்றது. சுரதா என்ற பெயரிலேயே இவர் மரபு கவிதைகள் எழுதினார். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை இவர் படைத்திருக்கின்றார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருதும், பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். தேன்மலை என்ற நூலுக்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு வழங்கியிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியுள்ள பாவேந்தர் பாரதிதாசனின் நிறைவு பரிசையும் பதக்கத்தினையும் பெற்ற பெருமைக்குரியவர். நமக்கு வந்திருக்கக்கூடிய இதில் வெற்றி பெற என்ற பாடப்பகுதியானது சுரதாவின் துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. உவமை கவிஞர் சுரதா அவர்கள் 19/6/2006 இயற்கை எய்தினார். இதில் வெற்றி பெற உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. உரைநடைகள் எழுதக்கூடிய முறையையும் கவிதைகள் எழுதக்கூடிய முறையும் வேறு வேறானது. உரைநடை என்பது மக்கள் பேசுகின்ற எளிய சொற்கள் தொடர்களாக அமையக்கூடியது. உரைநடை என்பது மக்கள் பேசக்கூடிய சொற்களானது, அந்த எளிய சொற்கள் அவை தொடராக அமையக்கூடியது உரைநடை. ஆனால் கவிதை என்பது அவ்வாறல்ல. கவிதை என்பது அந்த சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது கவிதை என்பது. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வியானது பெரும் துணையாக நிற்கக்கூடியது. அத்தகைய கவிதை ஒன்றுதான் உவமை கவிஞர் சுரதா அவர்கள் எழுதிய கவிதையானது. விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண்வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. புன்வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு, கல்விக் கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண்வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. புன்வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. அக்கும் வரை நாமதனை அரிசி என்றும் அக்கியபின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். அக்கும் வரை நாமதனை அரிசி என்றும் அக்கியபின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற விதத்தில், சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவந்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். ஆக்கும் வரை நாமதனை அரிசி என்றோம் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவந்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே
கவிதையாகும். பாடல் புரிந்தத மன்னர்களே, இதில் முதல் பாடல் மனப்பாட பாடல். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண்வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. புன்வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ் வேறு செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. ஆக்கும் வரை நாமதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறென்றும் சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவந்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். நன்றி. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. விண்வேறு இந்த நிலவுலகினை சூழ்ந்து அமைந்திருக்கக்கூடிய விண்வெளி வேறானது. இந்த நிலவுலகை சூழ்ந்து அமைந்திருக்கக்கூடிய விண்வெளியானது வேறானது. விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. அந்த விண்வெளியில் இரவில் இயங்கக்கூடிய வெண்மதி வெண்ணிலவும் செங்கதிர் பகலில் இயங்கக்கூடிய சூரியனும் முகில் மேகம் மேகமும் வெவ்வேறானவை. இந்த நிலவுலகை சூழ அமைந்திருக்கக்கூடிய விண்வெளி வேறு. அந்த விண்வெளியில் இயங்கக்கூடிய வெண்ணிலவும் சூரியனும் மேகமும் வெவ்வேறானவை. மண்வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. பனித்துளியும் மழையும் வேறு. மண்வேறு மிகத்தூளாக இருக்கக்கூடிய மண் வேறானது. அந்த மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய மணல் அது வேறு. பனியினால் உருவாகக்கூடிய அந்த நீர்த்துளி அது வேறானது. மழையாக பெய்கின்ற நீர்த்துளி வேறானது. மண் வேறு மிகத்தூளாக இருக்கக்கூடிய மண் வேறானது. அந்த மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய மணல் அது வேறு. பனித்துளி பனியினால் உருவாகக்கூடிய அந்த நீர்த்துளி அது வேறு. மழையாக பெய்கின்ற நீர்த்துளி வேறு. புன்வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ் வேறு செல்வாக்கு வேறு. புன்வேறு உடலில் ஏற்பட்ட காயத்தினால் உருவாகக்கூடிய அந்த புண் வேறானது. வீரர்களின் விழுப்புண் போர் முனையில் எதிரியினுடைய தாக்குதலால் ஏற்பட்ட விழுப்புண் அது வேறானது. புகழ் வேறு செல்வாக்கு வேறு. ஒருவன் செய்யக்கூடிய நற்செயலினால் பெறுகின்ற புகழ் வேறானது. அதேபோல கட்சி காசு சாதி முதலியவற்றால் பெறுகின்ற செல்வாக்கு அது வேறானது. காணும் கண் வேறு கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. பொருள்களை கண்டு அறிய பயன்படுகின்ற நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய விழிகள் அவை வேறு. நன்கு கற்றுத் தேர்ந்த ஒருவன் பெறுகின்ற அறிவுக்கண் என்பது வேறானது. நூல்வல்லார் எழுதுகின்ற கவிதை நடையும் உரைநடையும் வெவ்வேறானவை. நாம் தலை நிமிர்ந்து நோக்கினால் விண்ணை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், நிலவினை பார்க்கலாம், மேகத்தை பார்க்கலாம். அவ்வாறென்றில் அவை அனைத்தும் ஒன்றா? இல்லை. அளந்தறிய இயலாத அகலமும் உயரமும் கொண்டது விண்வெளியானது. அந்த விண்வெளியில் திரிபவைதான் சூரியன் நிலவு மேகம். மேலும் அந்த விண்வெளியை நாம் எப்பொழுதும் காண இயலும். ஆனால் சூரியனை பகலில் மட்டும்தான் காண முடியும். நிலவினை இரவில் மட்டும்தான் காண முடியும். அதே மழை பொழிகின்றது என்றால்
மேகத்தையும் காண முடியாது. அதனால் தான் அவை அனைத்தும் வெவ்வேறு என்று சொல்கின்றார். அதே போன்று ஒருவன் உள்ளூரில் நடக்கக்கூடிய இரண்டு நபர்களுக்கிடையே நடக்கக்கூடிய சண்டையில் காயமுறுகின்றான். மற்றொருவனும் இரு நாட்டுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரில் எதிரி நாட்டவனால் தாக்கப்பட்டு காயமடைகின்றான் என்றால் அவ்விருவர்கள் பெற்ற புண்களும் ஒரே தன்மையுடையதா? இல்லையே, இவன் தன்னுடைய சுயநலத்திற்காக உள்ளூரில் சண்டையிட்டு காயமுற்று இருக்கின்றான். ஆனால் அவனும் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பழம்போடி மக்களை காப்பதற்காக எதிர்த்து போராடி எதிரியால் தாக்கப்பட்டு காயமுற்று இருக்கின்றான். அங்கு புண் என்ற அளவில் பார்க்கும் பொழுது இரண்டு ஒன்றுதான் என்றாலும் எல்லையில் போரிட்டு பெற்ற அந்த புண்ணோ வீரகாவியம் பாடுகின்ற உள்ளுப்புண். ஒரு சிலர் கட்சி, பணம், இனம் முதலியவற்றினால் தன்னுடைய பெயருக்கு மதிப்பு தேடிக்கொள்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு பெறுகின்ற மதிப்பு புகழ் அல்ல, அது செல்வாக்கு மட்டும்தான். அது நாளடைவில் மறைந்துவிடக்கூடியது. எவ்வித பயனையும் எதிர்பாராமல் பாடுபடுபவர்களுக்கு மக்கள் தானாக முன்வந்து அளிக்கக்கூடிய பாராட்டு மதிப்பும் தான் புகழ் என்பது. அதேபோல ஒருவன் பார்வையோடு இருக்கக்கூடிய கண்கள் இரண்டை பெறுகின்றான் என்றால் அவனால் எல்லா பொருள்களையும் பார்த்து அவை இவை அது இது என்று எடுத்துரைக்க முடியும். ஆனால் அவனுடைய தாய்மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூலை கொடுத்து படி என்று சொன்னால் அவனால் படிக்க முடியாது. ஏனென்றால் அவன் முறையாக தமிழை எழுத படிக்க அறிந்திருக்கவில்லை. அதனால் அந்த நூலை பொறுத்தளவில் கண்கள் பெற்றிருந்தும் அவன் குருடனாக இருக்கின்றான். அதனால் தான் கண் வேறு, கல்வி கண் வேறு என்று சொல்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? அடுத்த இரண்டாவது பாடல், ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். அடுப்பில் இட்டு ஆக்குவதற்கு முன் நாம் அதனை அரிசி என்று சொல்கின்றோம். அதே அதனை எரியக்கூடிய அடுப்பில் இட்டு வெந்த பிறகு அதனுடைய பெயர் மாற்றமடைகின்றது, சோறு என்று. அதே போல பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். தாவரங்களினுடைய இதழ்களை குவித்து தோன்றக்கூடிய அந்த பூவினுடைய முதல் நிலையை அரும்பு என்று சொல்கின்றோம். அதே அந்த அரும்பினுடைய இதழ்கள் நன்கு விரிந்து மலர்ந்து விட்டதென்றால் அதனை பூ என்று சொல்கின்றோம். அதனை போல சொல்லை சேர்க்கக்கூடிய நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் பார்க்கின்ற வடிவம்தான் வசனம். அதனைப் போலவே எதுகை மோனை எண்ணி பார்த்து சேர்த்திடாமல் இத்தனை அடியில் அமைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்திடாமல் சொற்களை சேர்த்து பிறரிடம் கருத்தை கூறுகின்ற அந்த வடிவம்தான் வசனம் என்பது. யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளை கவிதையாகும். அந்த யாப்பிலக்கணத்திற்குள் வந்தடங்கக்கூடிய சொற்கள்தான் கவிதை என்பது. நெல்லில் இருக்கக்கூடிய உமியானது நீக்கப்பட்டு விட்டதென்றால் அது அரிசி. அதே அரிசியை உலையில் இட்டு வேகவிட்டால் அது சோறு. தாவரத்திலிருந்து இதழ்களை குவித்து கொண்டு தோன்றுவது அரும்பு என்பது. அதனுடைய இதழ்கள் விரிந்து மலர்ந்து விட்டதென்றால் அப்பொழுதே அதனுடைய பெயர் பூ என்று மாறிவிடுகின்றது. இப்படி ஒரு பொருள் உருமாற்றமோ அல்லது இடமாற்றமோ பெறும் பொழுது வெவ்வேறு விதமான பெயரை பெறுகின்றது. அதேபோலதான் சொற்களும் அவை அமைக்கப்படுகின்ற வடிவத்தினால் கவிதை என்றும் வசனம் என்றும் பெயர் பெறுகின்றது. எதுகை மோனையை கருதாமல் அடி அளவினை கணக்கிடாமல் சொற்களை கொண்டு அமைக்கப்படுகின்ற அந்த வரி வடிவம் அதுதான் வசனம் என்பது. அதேபோல எதுகை மோனையை மனதில் இருத்தி கொண்டு அடி அளவினை கணக்கிட்டு அந்த யாப்பிலக்கண விதிக்குள் சொற்களை சேர்ப்பது கவிதை என்பது. புரிந்ததா மன்னர்களே? இப்போ எதுகை என்பது என்ன, மோனை என்பது என்ன, வசனம் கவிதை என்பது என்ன என்பதை பார்த்தோம். வசனம் என்றால் எதுகை மோனை என்பதை கருதாமல் அடியளவை கணக்கிடாமல் எத்தனை அடியளவு வேண்டுமானாலும் இருக்கலாம், இரண்டு அடிகள், மூன்று அடிகள், நான்கு அடிகள், ஓரடி கூட இருக்கலாம்.
அதில் அமைக்கப்படுகின்ற சொற்களை கொண்டு வருகின்ற அந்த வரி வடிவம் வசனம் என்பது. அதை கவிதை என்பது எதுகை முனையோடு இருக்க வேண்டும். எதுகை முனையாகிய நயங்கள் இருக்க வேண்டும். அடியளவு இத்தனை அடிகள் தான் இருக்க வேண்டும். 4 அடிகள்னா 4 அடிகள், 6 அடிகள்னா 6 அடிகள், 8 அடிகள்னா 8 அடிகள், 12 அடிகள் என்றால் 12 அடிகள் என்ற அந்த அடிகளினுடைய எண்ணிக்கை சரியாக இருக்க வேண்டும். அடுத்து யாம்பிலக்கண விதிமுறைப்படி சொற்களை சேர்த்திருக்க வேண்டும். அந்த அசைகள் நேரசை, நிறையசை, தேமா, புள்ளிமா, கருவிலம், கோவிலம் என்று அமைந்திருக்கக்கூடிய அந்த யாப்பிலக்கண விதிப்படி சொற்களை சேர்ப்பதுதான் கவிதை என்பது. புரிந்ததா மன்னர்களே? கவிதை என்பது இவ்வாறு தான் அமைய வேண்டும். வசனம் என்பது இவ்வாறு தான் இருக்க வேண்டும். அதேபோல் எப்படி அரிசி என்பது சோறாக மாறுகின்றதும், அரும்பு என்பது பூவாக மாறுகின்றதும், அதேபோலதான் வசனம் என்பது கவிதையாக மாறுவதும் இந்த முறையில்தான். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது இதில் வெற்றி பெற என்பதில் முதல் 2 பாடல்களை பற்றி பார்த்தோம். நிலவுலகினை சூழ அமைந்துள்ள விண்வெளி வேறு. அவ்விண்வெளியில் இரவில் இயங்கும் விண்ணிலவும் பகலில் இயங்கும் சூரியனும் மேகமும் வெவ்வேறானவை. மிகத்தூளாய் இருக்கிற மண் வேறு. அம்மண்ணோடு கலந்துள்ள மணல் வேறு. பனியினால் உருவாகும் நீர்த்துளி வேறு. மழையாக பெய்கின்ற நீர்த்துளி வேறு. உடலில் ஏற்பட்ட காயத்தால் உருவான புண் வேறு. போர் முனையில் எதிரியின் தாக்குதலால் ஏற்பட்ட விழுப்புண் வேறு. ஒருவன் செய்யும் நற்செயலால் பெறுகின்ற புகழ் வேறு. கட்சி, காசு, சாதி முதலியவற்றால் பெறுகின்ற செல்வாக்கு வேறு. பொருள்களை கண்டு அறிய பயன்படுகின்ற முகத்தில் உள்ள விழிகள் வேறு. நன்கு கற்றுத்தேர்ந்து ஒருவன் பெறுகின்ற அறிவுக்கண் வேறு. நூல்வல்லார் எழுதுகின்ற கவிதை நடையும் உரைநடையும் வெவ்வேறானவை. அடுப்பில் இட்டு ஆக்குவதற்கு முன் நாம் அதனை அரிசி என்கிறோம். அதனை எரியும் அடுப்பில் இட்டு வெந்த பிறகு சோறு என்கிறோம். தாவரங்களின் இதழ்களை குவித்து தோன்றுகின்ற பூவின் முதல் நிலையை அரும்பு என்கிறோம். அந்த அரும்பின் இதழ்கள் நன்கு விரிந்து மலர்ந்து விட்டதென்றால் அதையே பூ என்கிறோம். அதை போலவே எதுகை முனையை எண்ணி பார்த்து சேர்த்திடாமல், இத்தனை அடியில் அமைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்திடாமல் சொற்களை சேர்த்து பிறரிடம் கருத்தை கூறுகின்ற அந்த வடிவம்தான் வசனம் என்பது. அதுவே எதுகை முனையை கணக்கிட்டு இத்தனை அடிகளுக்குள் அமைய வேண்டும் என்று அந்த யாப்பிலக்கண விதிக்குள் அடங்கக்கூடிய சொற்கள் கவிதை என்பது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமேன் 86, மன்னிக்கணும், பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமேன் 86. பக்கமேன் 86 இதில் வெற்றி பெற என்பதில் ஆரம்பித்து இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவி எழுத தொடங்க வேண்டும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் 801. பக்கம் 801 குருவினா, வசனம் கவிதை வேறுபாடு தருக என்ற குருவினா. அதற்குரிய விடையானது பக்கமே 148 குமார்தமிழ் உரையில் இடம்பெற்றுள்ளது. எதுகை முனையை கருதாமல், அடியளவினை கணக்கிடாமல் சொற்களை கொண்டு அமைக்கப்படுகின்ற வரி வடிவம்தான் வசனம். எதுகை முனையை மனதில் இருத்தி அடியளவை கணக்கிட்டு யாப்பிலக்கண விதிக்குள் சொற்களை அமைப்பதுதான் கவிதையாகும் என்ற குருவினா. அந்த குருவினாவை ஒருமுறை எழுதி கொள்ளுங்கள். மனப்பாட பாடலை படித்துக்கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் மனப்பாட பாடலும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.